காளியின் வடிவமாக பராசக்தியின் வடிவமாக மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து என்னை ஈன்று இன்னமுதூட்டி இமயமுதல் ஈழம்பரை பறந்து விரிந்து கிடக்கின்ற என்னுயிர் தாய்நாடாம் பாரத மணித்திருநாட்டிற்கு என்னுடைய முதல் வணக்கத்தை காணிக்கையாக்கி இலவசங்களிலே மக்கள் நலன் சார்ந்து இருக்கின்றதா அல்லது வாக்கு வங்கி அரசியலா? தேர்தல் நேரத்திலே, அதுவும் தமிழ்நாட்டில், முதல் நாள் ஒருத்தர் 1000 ரூபா கொடுப்பேங்கிறாரு. அடுத்த நாள் இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஒருத்தர் வந்து 1500 ரூபா கொடுப்பதோடு மட்டுமல்ல, நான் வந்து சிலிண்டர் இலவசமாக கொடுக்குறேன், எல்லா கடனும் தள்ளுபடி, காலை கடன் ஒன்று மட்டும் அவங்க கவனத்துக்கு வரல, இல்லைன்னா அந்த கடனும் தள்ளுபடி, எல்லாரும் பாசு. முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு நல்ல பாட்டாக பாடினார், காதலனும் தேர்வெழுதி காத்திருக்கும் மாணவன் நான், நீயும் பாஸ் போடா, முடிஞ்சுது. இலவசங்களை நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் அறிமுகப்படுத்திய மதிய உணவு திட்டத்தோடு ஒப்பிடக்கூடாது. மதிய உணவு திட்டம் என்பது அது அன்னதானம், அது இலவசம் அல்ல. அந்த மதிய உணவு திட்டம் ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை இந்த மண்ணிலே ஏற்படுத்தியது. இலவசம்னா என்னன்னு தெரியுமா? ஏற்பது இகழ்ச்சி. தமிழன் சுயமரியாதை உணர்வு உள்ளவன், உழைத்து பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் படைத்தவன் தமிழன், இல்லைங்களா? யார்கிட்டையும் போய் எனக்கு கையேந்தாத ஒரு நிலையை கொடுத்துடுறா இறைவனே அப்படின்னு தான் எல்லாரும் வேண்டிக்குவாங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே. இப்படியான ஒரு சுயமரியாதை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகத்தை இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் இலவசங்களுக்கு ஏங்க வைத்திருக்கின்றன என்பதிலே அவர்கள் ஏதோ மிகப்பெரிய கருணை கொண்டு மக்களுடைய பசியை போக்க பஞ்சத்தை போக்க இந்த இலவச திட்டங்களை சொல்லவில்லை. இலவசமாக வண்ண தொலைக்காட்சி என்னாரு கலைஞர், என்னடா பின்னாடி விஷயம் இருக்குன்னு பார்த்தா, ஓ அந்த வண்ண தொலைக்காட்சி எல்லா வீடுகளுக்கும் போனா பின்னாடியே அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கேபிள் டிவி நடத்துறாங்க. பாருங்க, இலவசம் அப்படி வருது, இந்த பக்கம் இப்படி மாசம் 150 ரூபா கேபிளை வசூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதை வந்து வியாபாரத்துக்கு ஒரு மூலதனமா போட்டு இலவச திட்டங்கள் ஊழலுக்கு. மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, இப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுக்க போறாங்க. இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இந்த கொடுக்கக்கூடிய பொருளுடைய தரம் எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. எல்லாம் எங்க இருக்குது? கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் எங்க இருக்குது? சேலை கொடுக்குறாங்க, வேட்டி கொடுக்குறாங்க. அடே அப்பா, அது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர் படத்தை அதில் போட்டு, அவங்க கட்சி சின்னத்தை அதில் போட்டு, அது கொடுக்கும்போது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வேற வந்துருது. எல்லாம் காலையிலேயே போய் நினைக்கிறாங்க கியூல. இப்ப பொருள் பிரச்சனையா, தரமான பொருள் கொடுக்கணுங்கிறது பிரச்சனையா? இல்ல, கொடுக்கக்கூடியவங்க எங்க, ஒரு நல்ல பொருளா கொடுத்தாலும் பரவாயில்லைங்க, மக்களை ஏமாத்துறாங்கிற இந்த இலவச திட்டங்கள் மூலமா மக்களை ஏமாத்துறாங்க, தங்களுடைய வருவாய்க்கு வழி பண்ணிக்கிறாங்க, அவர்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறது அதுல முக்கியம். இதுல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், புதுமை புகுத்த வேண்டும். இலவச திட்டங்கள் ஒருவனுக்கு ஒரு மீனை தானமாக கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்து விட்டால் அவன் பொழைச்சுக்குவான். கல்வி ஏற்படுத்துங்க, வேலை வாய்ப்பு ஏற்படுத்துங்க, ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடும்ப தொழில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய, பெரிய இந்த அவங்களுக்கு வந்து அந்த இலவசம் கொடுக்கறதுல பெரிய தர்ம சிந்தனையோட கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அவங்க குடும்ப தொழிலுக்கு ஒரு மூலதனம், அது அரசாங்கம் மூலமா அப்படி கொடுத்துக்கிறாங்க. நீங்க இந்த சீல துணிமணி எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்க, பொங்கல் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க, அதை வந்து கொண்டு போய் அதை வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் கொடுத்து அதை வந்து நெசவு பண்ணி வாங்குறதுல, அதுக்கு கான்ட்ராக்ட் பண்றதுல என்னென்னமோ ஊழல்லாம் நடந்திருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த திட்டங்கள் எல்லாம் முத முதல்ல சிஎன் அண்ணாதுரை அவர்கள் தான் அறிவிச்சாரு. என்னன்னு தெரியுமா? படியரிசி திட்டம். அவர் கூட இலவசம்னு சொல்லல, ரூபாய்க்கு 3 படி.
ஈவேரா அவர்கள் கேட்டார்கள் எப்படி போட முடியும் இப்ப எப்படி நாம கேக்குறோம் அது மாதிரி ஈவேரா கேட்டார் எப்படி போட முடியும் தமிழ்நாடு பட்ஜெட் உங்களுக்கு வருவாய் இதெல்லாம் இந்த கணக்கெல்லாம் பார்த்தோம்னா போட முடியாதுன்னு ஈவேரா பிரச்சாரம் பண்ணார் அண்ணா துறை போய் சொல்கிறார் போட முடியாது அவர் சொன்னாரு மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம்னார் அப்புறம் அந்த ஒரு படி அரிசி திட்டம் கூட படி அரிசி திட்டம்னு சொல்லி ஒன்று ரெண்டு மாவட்டங்களில் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டாங்க சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள் அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள் பேச்சு பேட்டி அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள் தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள் தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள் தேர்தல் கதையல்ல வரலாறு களை கட்டும் தேர்தல் திருவிழா மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள் இது வந்து வளர்ச்சி திட்டங்கள் என்று சொல்ல முடியாது இப்ப கால்நடைகள் ஆடுகள் மாடுகள் கோழிகள் இவைகள் எல்லாம் மக்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவங்க அதை வச்சு வளர்த்துக்குவாங்க அதன் மூலமா அவங்க அது ஒரு தொழிலாக இருந்து அவங்க பொழைச்சுக்குவாங்க இது இலவசமா கொடுக்கணும் விலை இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது வரவேற்கத்தக்க திட்டம் தான் ஆடு மாடு கொடுத்தா சரிங்கிறீங்க மிக்சி கிரைண்டர் கொடுத்தா வேண்டாங்கிறீங்க ஆடு மாடு கொடுத்தா அதை பராமரித்து அதை வளர்த்து அதுல வந்து வருமானம் வரும் உங்களுக்கு சரி இப்போ மிக்சி கிரைண்டர் இருக்கு வீட்டுல ஏதோ ஒண்ணுமே வாங்க முடியாத ஒரு சாதாரண சாமானிய மக்களினுடைய குடும்பத்துக்கு அது போய் சேருது அப்படின்னா அதை ஏன் வேண்டான்னு சொல்றோம் வேண்டாம் சொல்லலீங்க அதாவதுங்க இது இதன் மூலமா என்ன பயன் அவங்க வாழ்க்கை தரம் என்ன உயர்ந்திருக்குது இதன் மூலமாக என்ன வளர்ச்சி கிடைத்திருக்கிறது அவங்களுக்கு ஊழல் செய்வதற்கு ஒரு வழிவகை பிறந்திருக்கிறது அவ்வளவுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இத்தகைய கவர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் தங்களை பலியாக்கி கொள்ள கூடாது மக்கள் மத்தியில மானமும் அறிவும் வளர வேண்டும் சுயமரியாதை வளர வேண்டும் அதுதான முக்கியம் அதுதான ஜனநாயகம் அதுதான இந்த பரநாயகத்தை முறியடிக்கும் ஆகவே இன்றைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மத்தியிலே இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்கள் இலவச திட்டங்கள் என்கின்ற பெயரிலே மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதிலே வளர்ச்சி கிஞ்சித்தும் கருத்திலே கொள்ளப்படவில்லை என்பது என்னுடைய முதல் தரப்பு வாதமாக வைத்து நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி இது மக்களுக்கு கொடுக்கப்படுகிற இலவசங்கள் அந்த அறிவிப்பு அந்த விலையில்லா விலையற்ற என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஏமாற்று வேலை என்கிற